எடுத்துக்காட்டு 1.23 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ளியில் எல்லா மாணவர்களும் வளைகூர் பந்தாட்டம் அல்லது மட்டை பந்து அல்லது இரண்டும் விளையாடுகிறார்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டே வரும். இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை கேட்போம், நீ எந்த கேமில் விளையாடுற அப்படின்னு. அவன் என்ன சொல்லுவா, நான் லெமன் அண்ட் ஸ்பூனில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அது ஒன்று தான் சேர்ந்திருக்கேன் அப்படிமா. அப்போ நம்ம திரும்பி கேட்போம், நீ எதுலலாம் சேர்ந்திருக்க அப்படின்னு. நான் வந்து லெமன் அண்ட் ஸ்பூனும் த்ரெட் அண்ட் நீடில் ரெண்டு கேம்லேயும் இருக்கிறேன். லெமன் அண்ட் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, த்ரெட் அண்ட் நீடில் வந்து லாஸ்ட் கேம் தானா, அதனால் நான் அந்த ரெண்டு கேம்லேயே வந்து சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா, வளைகூர் பந்தாட்டத்தை ஒரு சில மாணவர்கள் விளையாடுறாங்க, மட்டை பந்து ஒரு சில மாணவர்கள் விளையாடுறாங்க, ரெண்டு கேமே விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ மொத்தம் வந்து எத்தனை பேர் எது இதில் விளையாடுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெண்படம் மாதிரி அதில் வந்து குறிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேம்ங்கிறனால நம்ம ரெண்டு சர்க்கிள் மட்டும் போட்டுக்கலாம். இந்த கேமுக்கு வந்து நம்ம ஏன் பேர் கொடுத்துக்கலாம், இந்த கேமுக்கு வந்து பீன் பேர் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வளைகூர் பந்தாட்டம், 300 மாணவர்கள் வளைகூர் பந்தாட்டம். ஸோ ஏங்கிறது வளைகூர் பந்தாட்டம். ஸோ நீங்கள் வந்து எதுக்கு எந்த பேர் கொடுத்தோங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும், இல்லாட்டி எதை வந்து எதில் குறிக்கிறோங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பி வந்து மட்டை பந்து. அப்போ ஏங்கிறதுல எத்தனை மாணவர்கள், 300 மாணவர்கள். ஸோ பிங்கிறதுல 250 மாணவர்கள். 110 மாணவர்கள் இரண்டையும் விளையாடுகிறார்கள். ஸோ ரெண்டையும் விளையாடுறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏ விட்டு பி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து என்ன செய்கிறாங்க, 110 மாணவர்கள் விளையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாணவர்கள்னு சொல்லி இங்கே பேர் கொடுக்கல, மொத்தம் வந்து 300 பேர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன எழுதுவோம், என் ஆஃப் ஏ மொத்தம். இப்போ வந்து 300 பேரையும் வந்து பேர் கொடுக்கல, ஏபிசிடி இந்த மாணவர்களில் வந்து மாணவர்களுக்கு பேர் கொடுத்து இவங்கெல்லாம் விளையாடுறாங்கன்னு சொல்லலை, மொத்தம் 300 பேர் சொன்னதுனால என் ஆஃப் ஏ. அப்போ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 250. ஸோ இரண்டையும் விளையாடுறவங்க என்ன செய்வோம் அப்படின்னா, என் ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 110. இப்போ வந்து எத்தனை மாணவர்கள் வளைகூர் பந்தாட்டம் மட்டும் விளையாடுகிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் வளைகூர் பந்தாட்டத்தை மட்டும் விளையாடுறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்காங்கல்ல 300 பேர் விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டையும் விளையாடுகிறவர்களும் இருக்காங்க. ஸோ இந்த 110ல் எத்தனை பேர் வந்து இந்த வளைகூர் பந்தாட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த 300லேருந்து 110 கழிச்சா நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். இப்போ 300 மாணவர்கள்லேருந்து ரெண்டே விளையாடுறதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா, வளைகூர் பந்தாட்டம் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ 190 பேர் வந்து வளைகூர் பந்தாட்டம் மட்டும் விளையாடுறாங்க. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எத்தனை மாணவர்கள் மட்டை பந்து மட்டும் விளையாடுகிறார்கள். ஸோ மட்டை பந்து விளையாடுறவங்க எத்தனை பேர் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் 110 வந்து ரெண்டு கேம்லேயும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 110ல் வந்து மலைகூர் பந்தாட்டத்துலேயும் இருக்கிறாங்க, அவங்க மட்டை பந்துலேயும் இருக்கிறாங்க. அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை பேர் மட்டை பந்து மட்டும் விளையாடுறாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ வந்து நம்ம 250லேருந்து 110 கழிச்சிட்டோம்னா மட்டை பந்து மட்டும் விளையாடுறவங்க தெரிஞ்சிடும். இப்போ பள்ளியில் உள்ள மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, ஸோ டோட்டலாக வந்து வளைகூர் பந்தாட்டத்தை ஃபுல்லாக விளையாடுறவங்க வந்து 190, மட்டை பந்து 140, ரெண்டே விளையாடுறவங்க வந்து 110 இருக்காங்க. அப்போ தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா, மொத்த மாணவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து நம்ம கூட்டணும், 190 வளைகர் பந்தாட்டம், மட்டை பந்தில் இருக்கிறவங்க, அடுத்து ரெண்டு கேம்லேயும் இருக்கிறவங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கூட்டணும்னா 440. இதான் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏங்கிறத நம்ம வந்து வளைகூர் பந்துன்னு சொன்னோம், பிங்கிறத வந்து மட்டை பந்துன்னு சொன்னோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டாங்க, வளைகூர் பந்து மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஸோ என் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு எல்லாருக்கும் தெரியும், ஏயில் உள்ள பியில் இல்லாத உறுப்புகள். அப்போ ஏயில் உள்ள அப்படின்னா வளைகூர் பந்தாட்டம் மட்டும் விளையாடுறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ விட்டு பி. ஸோ நமக்கு வந்து என் ஆஃப் ஏ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஃபஸ்ட்டே சம் நம்ம பண்ணும்போது பார்த்துருப்போம், என் ஆஃப் ஏ வந்து 300. ஸோ என் ஆஃப் ஏ 300, என் ஆஃப் ஏ விட்டு பி, என் ஆஃப் ஏ விட்டு பி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என் ஆஃப் ஏ விட்டு பி வந்து 110.
ஸோ நமக்கு வளைகோர் பந்தாட்டம் மட்டும் விளையாடும் மாணவர்கள் ஃபார்முலா வச்சு பண்ணணும்னா இந்த மெத்தடு. சும்மா வெண்படம் வச்சு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னா அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மட்டை பந்து மட்டும் விளையாடுவாங்க. அப்போ என் ஆஃப் பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ என் ஆஃப் பி நம்ம எல்லாருக்குமே தெரியும், என் ஆஃப் பி 250, 250 மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வந்து 110. இது வந்து மட்டை பந்து மட்டும் விளையாடும் மாணவர்கள். அடுத்து டோட்டல் ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்கல்ல, மொத்த மாணவர்கள். இப்போ மொத்த மாணவர்கள்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையும் சேர்த்தது மொத்தம், வளைகோர் பந்து மட்டை பந்து அப்படின்னு ரெண்டு உறுப்புகளையும் ஏலையும் பிலையும் இருக்கிறதே சேர்த்து எழுதுவோமா, அப்போ இது வந்து ஏ சேர்ப்பு பி. ஸோ வளைகோர் பந்தில் இருக்கிறதையும் மட்டை பந்தில் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம எழுதுறது தான் வந்து மொத்த மாணவர்கள். அப்போ என் ஆஃப் ஏ சேர்ப்பு பிக்கு எல்லாருக்கும் ஃபார்முலா தெரியும், என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி. ஸோ என் ஆஃப் பி நமக்கு தெரியும் 300, என் ஆஃப் பி நமக்கு தெரியும் 250, என் ஆஃப் ஏ வெட்டு பி நமக்கு தெரியும் 110. ஸோ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சோம்னா 440. ஸோ இதான் வந்து டோட்டல் ஸ்டூடெண்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 300ங்கிறது வளைகோர் பந்தாட்டத்தில் கொஞ்சம் விளையாடுறவங்க தான். அந்த பாதி சர்க்கிள், ஏழு இருக்கிற பாதி சர்க்கிள் என்ன ஆயிடுது, பியோட மிங்கிள் ஆயிடுது. ஸோ வந்து ரெண்டு கேம்லேயும் விளையாண்டவங்கன்னு சொல்லி நம்ம தனியாக பிரிச்சிடும். இப்போ நேம் எழுதும் போது பார்த்தீங்கன்னா வளைகோர் பந்தட மட்டும் விளையாடுறவங்களாம் யார் யாருன்னு நேம் எழுதிடுவோம், ரெண்டு கேம்லேயும் இருக்கிறவங்களும் யார் யார் நேம் எழுதிடுவோம். ஸோ இதில் இருக்கிற பாதி நேம் வந்து அந்த ரெண்டு கேம் விளையாடுறதுலேயும் பாதி பேர் போயிடும். அப்போ நம்ம ஃபுல்லாக வளைகோர் மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து வேற ஒருத்தவங்க வந்து உங்கள் ஸ்கூலில் வளைகோர் பந்து மட்டும் விளையாடுறவங்க யார் உங்கள் கிளாஸில் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வோம், ஸோ அதுலேருந்து வளைகோர்லேருந்து ரெண்டையும் ரெண்டையும் விளையாடுறவங்களும் நம்ம பிரித்தோமா, அந்த ரெண்டையும் கழிச்சோன்னா என்ன வந்துடும், அதுதான் வளைகோர் பந்தாட்டம்.